ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல் கேஎம் ஆல் இன் ஒன். இன்றைக்கு வீடியோவில் நம்ம வீட்டிலையே செய்யக்கூடிய சிம்பிளான பிரியாணி ரெசிபி தான், யாருனாலும் செய்யலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆமாம், ரொம்ப சூப்பராக இருந்த ஒரு பிரியாணி ரெசிபி தான். வாங்க, அது எப்படி பண்ணுறேன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். டேஸ்டி டேஸ்டி பிரியாணி, எங்கள் டாடி செஞ்ச பிரியாணி. இப்போது இதில் 1 kg மட்டன் இருக்குது. அதில் ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அதே அளவுக்கு புதினாவும் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இதையும் நம்ம அதோட ஆட் பண்ணணும். நம்ம புதினாவும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியாச்சு. இப்போ அதையுமே நம்ம இந்த மட்டன் கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ அதோட நம்ம கொஞ்சமாக கர்டு, ஹோம்மேட் கர்டு தான். கர்டு ஆட் பண்ணுறனால மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரும். அதுக்காக தான் கர்டு ஆட் பண்ணுறோம். இப்போது அதுலேயே வந்து நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த மசாலா தூள் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் தான் இது. காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை ஆட் பண்ணிக்கோங்க. 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதோட நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் ரெடிமேட் பேஸ்ட்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இஞ்சியையும் பூண்டையும் தோலை ரிமூவ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மட்டனுக்கு ஏற்ற மாதிரி மட்டும்தான் நம்ம சால்ட் ஆட் பண்ண போகிறோம். 2 to 3 லெமன் வந்து நம்ம இப்போயே ஹாஃபாக கட் பண்ணி லெமன் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே லெமன் ஆட் பண்ணுறனால கசந்து போயிடும், அப்படிலாம் கிடையாது, டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். இப்போது இது மட்டன் அப்படின்றனால நம்ம டைரெக்டாக பிரியாணியில் போட்டோன்னா ரொம்ப நல்லா குக் ஆகாது. ஸோ நம்ம குக்கரில் இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை 2 to 3 விசில் வர வரையும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். ஓவர் குக் ஆகிடக்கூடாது. பெரிய பெரிய பீசஸ் அப்படின்றனால தான் நம்ம வந்து 2 to 3 விசில் இன் ஹை ஃப்ளேம். மீன்வைல் மட்டன் குக் ஆகிற டைத்தில் நம்ம பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதை வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி நாங்கள் செலக்ட் பண்ணது இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ். 1 kg மட்டனுக்கு 1 kg ரைஸ் போதும். அதை நல்லா ஒரு டபராவில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 to 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நிறைய தண்ணி விட்டு அதை நீங்கள் ஸ்டவ்வில் வச்சிடலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து 5 minutes குக் ஆகிடும். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுலேயே நம்ம 1 bay leaf ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைஸ் வந்து வேகமாக குக் ஆகிடும். ஸோ நீங்கள் பக்கத்துலேயே நின்று அதை பார்த்துக்கலாம். 5 to 6 minutes இந்த பாஸ்மதி ரைஸ் குக் ஆகிடும். எப்போயுமே பிரியாணிக்கு நம்ம தேங்காய் பால் போட்டோன்னா அதோடய டேஸ்ட்டே தனி தான். இப்போ 2 தேங்காயை நான் எடுத்திருக்கேன். 2 தேங்காயையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் இருந்து தேங்காய் பால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. தேங்காய் பால் எடுக்கிறப்ப ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால்னு 2 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பால் வந்து இவ்வளோ திக்காக இருக்கும். இப்போ பாருங்கள், ரைஸ் வந்து குக் ஆகிடுச்சு நமக்கு. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது பாருங்கள், இந்த ரைஸ் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. லென்த்தியாக பிரேக் ஆகாமல் இருக்குது இந்த பாஸ்மதி ரைஸ். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற இதை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். நம்ம குக்கரில் வச்சுருந்த மட்டனும் ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இதில் நான் ஃபர்ஸ்ட் எடுத்த தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட செகண்டாக எடுத்த தேங்காய் பால் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா, இதையும் நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மட்டன் வந்து ஃபுல்லி குக்குடு கிடையாது, ஹாஃப் குக்குடு தான். ஒரு பெரிய பிரியாணி டப்பரால் வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணது. நீங்கள் பிரியாணிக்கு என்னென்ன வாசனை ஐட்டம்லாம் போடுவீங்களோ, பட்டை, ஏலக்காய், லவங்கம், அது எல்லாமே போட்டு வெங்காயமும் போட்டு எண்ணெய் வேணும்னா எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நெய்னா நெய், அது உங்கள் சாய்ஸ் தான். அது எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ம நல்லா வதக்கியிருக்கோம். இப்போது இதில் வந்து நம்ம கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக மல்லி புதினாவும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கிற மட்டன், அதில் நம்ம ஆட் பண்ண தேங்காய் பாலும் இருக்குது. இப்போ அந்த கிரேவியை தான் நம்ம இதில் போர் பண்ணுறோம். இது நல்லா கொதிக்கணும். நல்லா 2 கொதி வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ண போகிறோம்.
பாஸ்மதி ரைஸுமே ஃபுல் குக்டு கிடையாது, ஒரு 90% குக்டு ரைஸ். இப்போ அதையும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். மிச்ச மட்டன் கிரேவி அதில் போர் பண்ண போகிறோம். ஸோ ஹைதராபாதி ஸ்டைல் ஜஸ்ட் இந்த மிக்ஸ் அண்ட் குக்டு ரைஸ். ஸோ இதை வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் நேரம் தம்மில் வச்சதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் அரோமா எல்லாமே வந்து அந்த ரைஸோட அரோமாவாக இருக்கட்டும், மட்டனோட ஃப்ளேவர் எல்லாமே மிக்ஸ் ஆகி பிளெண்ட் ஆகி செம்மையாக டேஸ்டியான பிரியாணி ரெடி. இது வந்து சிம்பிளான பிரியாணி, ஒரு ஹாலிடே ஸ்பெஷல். எங்கள் வீட்டுக்காரர் பண்ணது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். டேஸ்டி டேஸ்டி பிரியாணி, எங்கள் டாடி செஞ்ச பிரியாணி.